being a doctor or treating so many people, they are so humble to come and learn. I am really, very happy. யார் வேணா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் சார் சொல்லி தராரு. இதுல கிரிட்டிக்கலா எதுவுமே வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றது கிடையாது, டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் தான், ப்ராக்டிக்கலா இருக்கிற செகண்ட் டே. மொத்தமா ஒரு ஒர்க் ஷாப், ஏகப்பட்ட ஒர்க் ஷாப் போயிருக்கும், நிறைய ஒர்க் ஷாப் போயிருக்கேன்னா போன இடங்கள்லாம் ப்ராக்டிக்கல் இருக்காது. ஏன்னா அவங்களோட இன்புட் என்ன இருக்கோ அதை அப்படியே அவங்க சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். இதில் வந்து செகண்ட் திங் டவுட் இருந்தாலும் கேட்க முடியாது, கேட்கறதுனா அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ இடையில பேசவே முடியாது. இங்கே வந்து நிறைய டைம் அதுக்கு தான் கொடுத்துருக்குறாரு. புரியலைன்னா என்ன புரியலை அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இல்லை நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் எனக்கே மிஸ்டேக்காக இருக்குதான்றது, நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோமான்றதுக்கு ஒரு டைம் நல்லா கிடச்சிருக்கு, அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் வந்து எல்லாமே படிச்சிருக்கிறோம், எல்லாமே படித்த மாதிரி இருந்தாலும் அதை எந்த இதை எடுத்துக்கணும், எதை கரெக்டாக அப்டேட் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு தெரியும். அது மாதிரி மைண்ட்னா என்னன்றது நிறையவே படிச்சிருக்காங்க சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ். மைண்ட்னா எல்லாம் தெரியும், ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்து மட்டும் என்ன யூஸ் பண்ணும், அதை யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போது அந்த லூப் மெமரினா தெரியும், லூப் மெமரின்றதே இத்தனை ப்ராப்ளம் வந்து கொடுக்கும் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக நான் இங்கே தான் வந்து பார்த்தேன். ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது, நம்ம விட்டுட்டு போகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இத்தனை வருஷத்துல நம்ம நிறைய கவலை மட்டும்தான் பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த இடத்துலதான் நான் வந்து பாசிட்டிவா வந்து கண்ணால நிறைய பாருங்க, இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்றத என்னால வந்து நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. இவ்வளவு நாள் உட்கார்ந்து பார்க்கும்போது ஒன் நம்பர் ஆஃப் எதுக்கு ஒரி பண்ணோம், எவ்வளவு வந்து கவலைப்பட்டிருக்கிறோம், எதுக்கு பயந்துருக்குறோம் அப்படின்ற ஒரு நம்பர் ஆஃப் பாத்தீங்கன்னா, இதை மட்டும் தான் நம்ம ஹெவியா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை ஸ்ட்ரென்தன் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தோம்னா நம்ம மோரோவர் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருந்திருக்கும், நம்மளோட ஏக்கங்கள் இவ்வளோ இருந்திருக்காது. ஸோ ஸ்ட்ரென்தன்னா எதை பண்ணணுன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் இருந்ததுனா பாசிட்டிவை தான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நெகட்டிவ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது வந்து லைஃப்பில் கீழே போகிற மாதிரி. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு டெக்னிக் அது. எப்போ யோசித்தாலும் பாசிட்டிவாக யோசிக்க யோசிக்க தான் நம்மளுடைய செல்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதுதான் நமக்கு சார் சொன்னார் இல்லையா, வாட்டர் மஸ்கல்ஸ் ட்ரீட்மெண்ட்டை. நம்மளுடைய எவ்ரி பாடி மைண்ட் மெமரி தான் நம்மளுடைய மஸ்கல்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இது எல்லாமே நம்ம தான், அதுக்கு நம்ம தான் க்ரியேட்டிவ், நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ பாசிட்டிவாக எந்த அளவுக்கு திங்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். விகேஏன்னு சொல்கிறது மாடல்ஸ். மாடல்ஸ் வந்து இப்போது இந்த மாடலை கரெக்டாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா, அவங்கவுங்க ஃபேமிலியில் அப்டேட் பண்ணால் யார் எந்த மாடல் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டோம்னா நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளமே இருக்காது. அவங்களுக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி செஞ்சாச்சு. அது தெரியாதனால தான் நிறைய பிரச்சனைகளே வருது வீட்டுக்குள்ள. இந்த ஒரு லைட்டான நாலேஜ் இருந்தால் கூட போதும், யார் எந்த இதில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி தேவைப்படும், இதுதான் விஷயம். இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. அப்போ க்ரியேட்டிவ் பர்சனா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆடிட்டரி பர்சனா உங்கள் வீடு நல்லா சத்தமாக இருக்கணும், அதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ வர்றது முன்னாடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை வராது. ஃபீலிங்ஸ் ஓரியன்டா இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, வந்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு கிஸ் பண்ணீங்கன்னா போதும். முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். அண்ட் தென் குழந்தைங்களுக்கு கோல் அச்சீவ்மெண்ட்டு, எல்லாரும் வந்து கோல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபியூச்சர் வந்து இவ்வளோ லிமிடேஷனாக தான் இருக்கணும், இந்த லிமிடேஷனுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே உன்னால் என்ன அச்சீவ் பண்ண முடியுமோ அதை யோசி அப்படின்றத ஃபஸ்ட் யாரும் இங்கே இருக்கு. நான் ஒரு 4 மாதம் குழந்தையிலேருந்து ஒரு 6 வயசு வரைக்கும், ஒரு 10 வயசு வரைக்கும் நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், நான் மில்லியனர் ஆக போகிறேன்றது இட்ஸ் வெரி லாங் டேர்ம், லாங் பிளேஸ். ஸோ அதையே தான் யோசிச்சு இருக்கக்கூடிய எல்லா ட்ராபேக்கையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் இந்த ஷார்ட் டேர்மை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், இதில் அச்சீவ் பண்ணுங்கள், அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரணுன்றதை நம்ம எல்லாம் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுங்க?
ஹிப்னோதெரபிஸ்ட் வந்து இப்போ நான் இதில் கற்றுக்கிட்டது என்னன்னா பெயின் ரிலீஃப்லாம் நாங்கள் பண்ண முடியுங்கிறதுல பெயின் ரிலீஃப் நாங்கள் எப்பயுமே ஹிப்னோதெரபியில் பண்ணுறதான். எப்படி என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோன்னா ஃபீலிங் அந்த ஆடிட்டரி அந்த டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா. நான் எப்படி சொல் நாங்கள் எப்படி சொல்லுவோன்னு சொன்னால் அதாவது வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்கள், உங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷன் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்ற போது அங்கே என்ன சவுண்டு அங்கே என்ன சவுண்டு கேட்குன்னு தான் கேட்போமே தவிர உனக்கு தேவையான உன்னுடைய நல்ல இதை ரீமேக் பண்ணுன்றத சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல நின்று நீ என்ன சவுண்ட் கேக்குதுன்னு பாரு, அங்க என்ன தெரியுதுன்னு பாரு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ரீப்ரோகிராமிங் ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆமா, சோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இத வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். என்னுடைய ஹிப்னோதெரபில என்னுடைய கவுன்சிலிங்க்கு வரவங்க எல்லாருமே நான் அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பா. அண்ட் தென் பாசிட்டிவ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதை நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன். ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம், சாரோடைய ப்ரோக்ராம். அண்ட் தென் சாரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸா இருக்கும். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தேங்க் யூ, வெல்கம். நீங்க வந்து எங்க கேண்டிடேட்ஸ்க்குலாம் ரொம்ப உதவி பண்ணீங்க, யங் கேண்டிடேட்ஸ்க்குலாம் அது சந்தோஷம். தேங்க் யூ.